மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நண்பர் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அழகான செல்லக்குட்டிகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப செல்ல பிராணின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வந்து ஒன்னு நாய்களோ இல்ல பூனைகளோ தான். ஆனா எல்லா விலங்குக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அன்பானதான். அது குணத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து ரொம்ப பாசமா வளர்த்தோம்னா அதுங்கள்கிட்ட இருக்கிற பாசத்தை நம்ம கிட்ட காட்டும். இப்ப வந்து நிறைய செல்ல பிராணிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில என்ன செல்ல பிராணி பார்க்க போறோம்னு உங்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கா? போய் பார்க்கலாமா? யார பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இவங்க அழகுனே பேர் போனாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட அழகான காதுகள் ஆகட்டும் கண்ணுகள் ஆகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு செல்ல பிராணியை தான் போய் பார்க்க போறோம். இந்நேரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா? பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம். நண்பன் நிகழ்ச்சி மூலியமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடிய முயல் குட்டிகள் முயல் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி மூலியமா பார்க்க வந்திருக்கோம். நீங்களே பாருங்க இங்க எத்தனை அழகான முயல்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு. நிறைய முயல்கள் இருக்கு, அதுலயும் வந்து குறிப்பா ஏழு வகையான முயல்கள் இருக்கு. இப்ப என் கையில வந்து ஒரு குட்டி முயல் குட்டி இருக்குன்னு சொல்லலாம். முயல் குட்டி நம்ம நிறைய பேரை சொல்லுவோம். நிதத்துல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து முயல் குட்டி. முயல் குட்டில வந்து நம்ம பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிறம் பாத்தீங்கன்னா அது வெள்ளை நிறம் தான். இதோட வகை பேர் கூட வந்து நியூசிலாண்ட் ஒயிட்னு வச்சிருக்காங்க. இது வந்து குட்டி முயல்ன்றதுனால குட்டி காது எல்லாம் இருக்கு. நீங்களா யோசிக்கலாம், முயலுக்குனா பெரிய காது தானே, ஆனா இது வந்து வெறும் குட்டி முயல்ன்றதுனால குட்டி காது இருக்கு. அதே மாதிரி கண்ணு பாருங்க, சிவப்பு நிறத்துல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க மீசை வர. ஒரு சின்ன பஞ்சிலான ஒரு பந்து மாதிரி இருக்கு கையில, வந்து அதோட ஒரு கணம் கூட எனக்கு தெரியவே தெரியல. வெறும் வந்து அந்த பஞ்சு மாதிரி தான் இருக்கு கையில. ஏழு வகையான முயல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஏழு வகையில் வந்து நிறைய வகை வந்து எனக்கு தெரியல, ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து நியூசிலாண்ட் ஒயிட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிளாக் இருக்கு, பிளாக் டச் இருக்கு. இந்த மாதிரி முயல் வகைகளும் இங்கே இருக்கு. உன் பேர் என்ன? உங்க அம்மா கிட்ட தான உன தூக்கிட்டனா குதிக்கிற போகணும்னு? இப்ப முயல் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு பாலூட்டி இனம். அது மட்டும் சிறப்பு இல்லை, முயல் வந்து எந்த சூழ்நிலையிலும் அதால வாழ முடியும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துலயும் அதால வாழ முடியும். அதே மாதிரி குளிர் பிரதேசம், அதுக்கப்புறம் வந்து பாலைவனம், எந்த சூழ்நிலையிலும் இந்த முயல் குட்டிகளால வந்து வாழ முடியும்னு சொல்றாங்க. இப்ப முயல் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், முயல்னா வந்து ரொம்ப ரொம்ப வேகமா ஓடும். நம்ம எல்லாருக்குமே அந்த கதை கூட தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட முயல் வந்து ரொம்ப வேகமா ஓடல, அதுவும் வந்து ஐரோப்பிய வகையான முயல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 56 கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்து ஓடக்கூடிய தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முயல்கள் எல்லாமே வந்து நிறைய சிறப்பு வந்து குட்டி குட்டியாக ஒளிஞ்சிருக்கு. நம்ம வந்து அதை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஒரு சின்ன விலங்குக்குள்ள கூட இவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருக்கான்னு. இப்போ பார்த்துருப்பீங்க எல்லா முயலும் வந்து ஒரு இலையை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முயலுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒன்று கேரட்டு, இன்னொன்று வந்து இந்த இலை தலைன்னு சொல்லலாம். ஒரு வருடத்துக்கு வந்து 6 முறை வந்து அதால குட்டி போட முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி குட்டி போடும் போதும் வந்து 5 to 6 ஒரு குட்டிகளாவது அதால போட முடியும் சொல்லியிருக்காங்க. இப்போ முயலை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச வரைக்கும் காதுகளை பிடிச்சதான் முயலை தூக்கியே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து முயல்களை வந்து அப்படி தூக்கக்கூடாதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது கிட்ட இருக்கிற நரம்புகள் வந்து அதை பிடிச்சி தூக்கும் போது அதோட மொத்த கனமும் வந்து நம்ம அங்கே தான் வந்து பிடிக்க போகிறோம். அதனால வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி முயல்களை தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி அதோட முதுகு புறத்துல வந்து இப்படி பிடிச்சி தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்புறம் கீழே பிடிச்சிக்கணும். ஏன்னா வந்து இது ஒரு குட்டி முயல்ன்றதுனால கனம் அவ்வளோ கிடையாது. ஆனால் வந்து பெரிய முயலை வந்து நம்ம தூக்கும் போது அதோட கனம் வந்து இங்கே இதுவும் அதே மாதிரி தான். இப்போ கனமான ஒரு முயலை பிடிக்கும் போது நம்ம முதுகில் மட்டுமே வந்து கொடுத்தோம்னா எல்லா கனமும் அங்கே போயிடும். அதனால வந்து கீழே வந்து கை வச்சு பிடிச்சிக்கணும். இங்கே வந்து ஒரு 40 முயல்கள் இருக்கு. எல்லாமே வந்து வெளிநாட்டு வகை முயல்கள் தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டச்சு. அதோட வகைகளை சொல்லும் போதே, அதாவது அவங்களோட வகைகளோட பேரை சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நியூசிலாண்ட்லேருந்து வந்தது. அதனால வந்து எல்லாமே வந்து வெளிநாட்டு வகையான முயல்கள் மட்டும்தான் இங்கே இருக்கு.
சாப்பிட்டியா? ஏய் குதிக்கிற குதிக்கிற, எப்போ கீழே இறக்கி விடுவேன் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னோட நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் மட்டும் உன்னை விடாம கையிலே வச்சிருக்கேனா? பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் என் கையில வந்து வெறும் 45 நாள் குட்டி மட்டும் தான் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முயலை நான் வந்து தூக்கி இருக்கேன். இதுல இங்க வந்து ஒரு 40 வகையான வந்து ஒரு முயல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுல வந்து இந்த வகையோட பேர் என்னன்னு பிளமிஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நிறமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. நம்ம பார்த்த வரைக்கும் முயல்கள் எல்லாமே வந்து வெள்ளை பழுப்பு அப்படிதான் பார்த்துருப்போம். ஆனா வந்து இது ஒரு வெளிநாட்டு வகையான முயல், ரொம்ப அழகா இருக்கு. இதோட நிறத்தை நீங்களே பாருங்களேன். நீங்களே பார்த்துருப்பீங்க இதோட நிறம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாதாரண முயலை விட வெளிநாட்டு முயல்களோட நிறம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா செல்ல பிராணிகளுமே வந்து அதோட வகைக்கேற்ற மாதிரி இந்த கண்ணோட நிறம்லாம் மாறும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து முயல்களுக்கு கூட அப்படி தான். இவ்வளோ நேரம் என் கையில் இருந்து அந்த நியூசிலாந்து வகையான ஒரு முயலுக்கு வந்து கண் வந்து சிவப்பு நிறத்தில் இருந்தது. ஆனால் வந்து இவங்களோட கண் என்ன நிறத்தில் இருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? பார்த்துருப்பீங்க கண் என்ன நிறத்தில் இருக்கிற, ரொம்ப அழகாக வந்து கண்ணு கூட ரொம்ப அழகாக இருக்குது இந்த முயலுக்குமே வந்து. இந்த முயலோட காது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நரம்புகள் வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால வந்து மொத்த கணத்தையும் அதில் போடக்கூடாதுன்னு தான் வந்து அப்படி தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து செல்ல பிராணிகள்னு சொன்ன உடனே வந்து நாய்க்குட்டிகள் அதுக்கப்புறம் பூனைகள் தான் வந்து ஞாபகம் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எல்லா பிராணிகளுமே அதோட குணத்துக்கேற்ற மாதிரி நம்ம வளர்த்தோன்னா எல்லாமே நமக்கு வந்து அன்பு தான் காட்ட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா முயல் கூட இப்படி யாரும் தூக்கி வந்து வச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து முயல் வளர்க்குறவங்க கிட்ட போய் கேட்டதா தெரியும் முயல் வந்து எவ்வளோ அன்பு வந்து நம்ம மேலே காட்டும்னு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும், என்னடா முயலை மட்டும் காட்டுறாங்க, அதோட சிறப்பை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க. நம்ம கூட வந்து சண்முகப்பிரியா அவர்கள் இருக்காங்க. வணக்கம். நண்பன் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நீங்க வளர்க்குற முயல்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் அவ்வளோ அவ்வளோ அழகா பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து இப்ப முயலை பார்த்துக்கணும்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அதோட வாடகையாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? இது மெயினாக ஏன் யூரின் ஸ்மெல் நிறைய வருதுன்னா அது சரியான ட்ரைனேஜ் இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால தான் அந்த மாதிரி ஸ்மெல் வரும். நம்ம பெட்டை வளர்க்கும் போது அதுக்கு நம்ம லிட்டர் ட்ரைனிங் கூட கொடுத்துருக்கலாம். பெட் ஷாப்பில் அதுக்குன்னு லிட்டர் பேட் கிடைக்குது, அதை வச்சு நம்ம லிட்டர் ட்ரைனிங் நம்ம டாக் மாதிரியே அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு நல்லா செட் ஆகிடுவாங்க. செல்ல பிராணிகள் வந்து வெறும் நாய்கள் மட்டும் இல்லைன்னு சும்மா சொல்லலை, பல எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்தா எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாங்க. இங்கே வந்து இப்போ குறிப்பாக வந்து 40 முயல்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, என்னென்ன வகையான முயல்கள்லாம் இருக்குது? இப்போ மெயினாக நம்ம கிளைமேட் செட் ஆகிற மாதிரி ராபிட்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கிறேன். மெயினாக நியூஸ்லாம் அந்த ஒயிட்டு, அந்த ஒயிட்லேயே அவங்க நமக்கு ரெட்டையும் இருக்குது பிளாக்கையும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுத்தது ரெட்டை, இது வந்து பிளாக்கை. இது இப்போ முயல் வந்து இவ்வளோ துள்ளுறாங்க, அவங்கள வந்து பிடிக்கணும்னாலே வந்து காதை பிடிச்சி தூக்கினா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருப்பான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து காதை பிடிச்சி வந்து தூக்குறது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா வந்து எல்லாருக்குமே அதை தூக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்னு. ஆனால் முயல் எப்படி தான் பிடிச்சி தூக்கணும்? இல்லை இல்லை, முயல் வந்து நம்ம குட்டிங்கில் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதே நம்ம அடல்ட்ன்றப்போ குறைஞ்சது 2-3 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும். ஒரு 6 மந்த் ஆனாலே அந்த வெயிட் ரீச் ஆகிடுவாங்க. அந்த டைம் நம்ம ஃபுல் வெயிட்டையும் நம்ம காதில் கொடுக்கும்போது அதுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி மாதிரி வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக முதுக பிடிச்சிட்டு அடியில் ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கணும். இது குட்டின்றதுனால நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். மற்றபடி அடல்ட்டை வந்து நம்ம இப்படி தான் தூக்கணும். குட்டிங்க நம்ம இப்படினாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், இப்படி வச்சுருக்கலாம். நம்ம இப்படி வச்சாலே கரெக்டாக ஷோல்டரில் தான் போய் ஏறி நிற்பாங்க. நம்மளையும் அதோட நகை அதை மாதிரி வச்சு கிராச் பண்ணாது. ஆனா வந்து பெரிய முயல் வந்து இவ்வளவு அமைதியா இருக்குன்னு பாக்கும்போது நம்மவே முடியல. ஏன்னா முயல்லாம் வந்து எப்பவுமே குதிச்சுட்டு ஓடிக்கிட்டே ஒரு மாதிரியே இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற முயல் எல்லாமே வந்து தூக்குனா கூட ரொம்ப சாதுவா இருக்கு. அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்ல, முயல்னாலே முதல்ல மெயினா சாப்டான அனிமல் தான் அது. அது நம்மளையும் ஹர்ட் பண்ணாது. இது வந்து ரஷ்யன் ட்ரோன் சொல்லுவாங்க. இது நான் ஒரு 9 மந்த்தாக வச்சுருக்கேன். குட்டிலேருந்தே நான் 45 டேஸ் குட்டிலேருந்தே இதை எடுத்து வளர்த்து இப்போ ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு அடி தூக்கி பார்க்கலாமா? ஆ, கண்டிப்பாக. நிறைய வகைகள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு வகைக்கும்
அதுக்கேத்த மாதிரி உணவு ஏதாவது கொடுக்கணுமா? இல்ல, ராபிட்ஸ்னாலே பொதுவா நம்ம ஒரு நேரம் கிரீன் லீஃப்ஸ் போடலாம், ஒரு நேரம் பெல்லட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த தானியம் எல்லா தானியமும் சேர்த்து தவிட எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு ஃபுட். அது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக. ஓ, அந்த மாதிரி மட்டும் உணவுகள். இப்ப கேரட்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, அது கேரட் வந்து ஒரு 4 மந்த், ஒரு செமி அடல்ட்டுக்கு மேல நம்ம கேரட் கொடுக்கலாம். இப்ப குட்டிங்க வந்து அதுக்கு வந்து சவைச்சு சாப்பிட தெரியாது, அப்படியே முழுங்கிடுவாங்க. அப்போ அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம ஒரு 4 மந்த்லேருந்து நம்ம கேரட் கொடுக்கலாம் அதுக்கு. அப்போ வந்து ஒரு 4 மாதத்துலேருந்து கேரட், அதே மாதிரி அப்புறம் இலை தலை எதுனாலும் கொடுக்கலாம். முடியாது. பாத்திருப்பீங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? சாம்பல் நிலத்துல வந்து ஒரு முயல் போது ரொம்ப அழகா இருக்கு. இது மட்டும் இல்ல, இதோட குட்டிகள்லாம் நமக்காக காத்துட்டு இருக்கு, போய் பாக்கலாமா? நிறைய குட்டிகள் வந்து உள்ள இருக்காங்க. எவ்வளவு நாள் ஆச்சு குட்டி போட்டு? இது 25 டேஸ் ஆகுது குட்டி போட்டு. மொத்தம் 8 குட்டி போட்டிருக்காங்க. 8 குட்டி போட்டிருக்காங்களா? 8 குட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, குறைஞ்சது 5ல இருந்து நம்ம 10 குட்டி கூட எடுக்கலாம். எனக்கு மேக்ஸிமம் 8 வரைக்கும் போட்டிருக்குது. இப்போ வந்து முயல்களை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு வந்து ஒரு 6 முறை வந்து அவங்க குட்டி போடுவாங்க. இந்த முயல் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு வகையான முயலுக்கு வந்து மாறும்ல. இப்போ இந்த வகையான முயல் வந்து எத்தனை, ஒரு வருடத்துக்கு எத்தனை வாட்டி குட்டி போடும்? நம்ம அது வந்து குட்டி போட்டு அன்னைக்கு கூட அது மேட்டிங் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா நம்ம அந்த குட்டிங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த 1 மந்த் கேப் கொடுத்துருவோம். ஒரு 30 டேஸ் வரைக்கும் அந்த குட்டிங்க வந்து தாயோட இருந்துச்சு, நல்லா ஃபீட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி மேட்டிங் வெட்டுறது. அதனால நமக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை குட்டி எடுத்தா தாயோட ஹெல்த் நல்லா இருக்கும், குட்டியும் நல்லா இருப்பாங்க. நல்ல கொலு கொலுன்னு, ஆனா வந்து கொலு கொலுன்னு இல்லையா, வெறும் முடி மட்டும் தானா, நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு. நம்ம கையில இருக்கானே இவன் ரொம்ப அழகா இருக்கான், நல்லா வந்து புசு புசுன்னு இருக்கான். இவன் என்ன வகையான முயல்? இது வந்து அங்கோரான்னு சொல்லுவாங்க. நல்ல பொமேரியன் மாதிரி நல்ல ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ஆனால் வெயிட் இருக்காது. ஹேர் பார்க்க தான் ஹேர் க்ரோத் நிறைய இருக்கலாம். ரொம்ப வெயிட்டான மாதிரி மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், நானும் தூக்கி பார்த்தும் போது தான் தெரிஞ்சது நான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வெறும் வந்து முடி தான், முழுக்க முழுக்க முடி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கா இவன். இப்போ எல்லாருமே வந்து வளர்க்கணும்னும் போது செல்லப்பிராணிகள்னா நாய்கள் பூனைகள், ஏன்னா வந்து அவங்கள வந்து ரொம்ப சுலபமாக வந்து வளர்த்துலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி முயல்கள் வளர்க்கணும்னு எப்போ தோணுச்சு? நான் வச்சுக்கிறது சின்ன இடம் தான், ஒரு 10x10 ரூமில் நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது அதுக்கு செட்டான மாதிரி பெட்டை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது எனக்கு முயல் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுது. ஏன்னா நாயினா நமக்கு கத்திட்டு இருக்கோம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது நிறைய வளர்க்க முடியாது, ஒன்று வளர்த்தாலே திட்டுவாங்க. அதனால் முயல்னால் நமக்கு சாஃப்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் சத்தமே இருக்காது. நம்ம வச்சுருக்கதே நம்ம இருக்கு நம்மளாக சொன்னால் தான் உண்டு, மற்றபடி யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக ஒரு முயல் ஆரம்பித்து இப்போ ஒரு 40 முயல் வச்சுருக்கீங்க. இப்படி எல்லா வகையான முயலும் வாங்கணும்னு உங்களுக்கு எப்படி வந்து தோணுச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நியூஸ்லாந்து ஒயிட் நார்மல் ப்ரீட் தான் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு இன்னும் கொஞ்சம் அதில் வெரைட்டிஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுது. இப்போ மேக்ஸிமம் நம்ம ஊரில் என்னென்ன வெரைட்டி இருக்குமோ எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வகைகளும் வந்து வளர்த்து பார்த்துட்டீங்க. பாத்தீங்கன்னா இப்பதான் வரேன், இவ்வளவு நேரம் நான் வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லாருமே வந்து அவங்களோட செல்ல பிராணிகளுக்கு வந்து ஒரு செல்ல பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. வைக்கிறது ஒரு பேர் இருந்தாலும் தோன்றதெல்லாம் கூப்பிடுவாங்க நிறைய பேர். உங்களோட செல்ல பிராணிகளோட பேர் சொல்லுங்க. நான் அதோட நிறத்தை வச்சுதான் கூப்பிடுவேன். ஒயிட்னா ஒயிட்டின்னு கூப்பிடுவேன், பிளாக்னா பிளாக்கின்னு கூப்பிடுவேன். அந்த மாதிரி கூப்பிட்டு இருப்பேன். நம்ம வந்தாலே அது நம்ம தடை கொடுக்க சொல்லணும். நம்ம ஃபுட் போடுறதுக்கு ஏதாவது வந்தோம்னா அது நெத்தியை நம்ம தடை கொடுக்கணும். அந்த மாதிரி அது தலையை வெளியே காட்டணும் நமக்கு வந்தோடனே. இப்போ நல்லா பழகிடுச்சுன்னா வந்து அது பேர் கூட கூப்பிடாங்க, நீங்கள் வந்தாலே அது வெளியில் வந்துடும். முயல்களில் வந்து இவ்வளோ தன்மைகள் இருக்கான்னு நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஏன்னா வந்து முயல் வந்து அமைதியாக இருக்கும், அதோட வேலையை வந்து அது பார்த்துட்டு இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு கூட வந்து பாசம் காட்ட தெரியுன்றது வந்து இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு என்னென்ன வகையான முயல்கள் இருக்குது? இது வந்து இங்கிலீஷ் பாட்டர் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பாட்டரில் இது வந்து பிளாக், அந்த கண்ணை சுற்றி மட்டும் நல்லா டார்க் சர்க்கிள் மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி மூக்குல வந்து இது வந்து பட்டர்ஃப்ளை மார்க்கிங் சொல்லுவாங்க மூக்குல இருக்கிறதுக்கு பேர் அந்த மார்க்கிங் இருந்துச்சுனா கொஞ்சம் நல்ல பார்க்க கொஞ்சம் லுக்கா இருக்கும் நமக்கு இருக்க மாட்டேன் உங்களை பக்கத்துல வச்சிருக்கனால உங்ககிட்ட வந்து துள்ளிக்கிட்டே இருக்கான் வந்து அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க அந்த வகையான முயலுக்கு வந்து கண்ணை சுத்தி வந்து கருவளையங்கள் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிருந்தீங்க அப்ப ஒவ்வொரு முயலுக்குமே அதோட வகைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அடையாளங்கள் இருக்குமா ஆமா ஆமா ஒவ்வொரு நிறத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அதோட மார்க்கிங் வச்சு நம்ம சொல்லலாம் மார்க்கிங் இந்த மாதிரி ஹேர் க்ரோத் அந்த மாதிரி வச்சு நம்ம டிஃபரண்ட் பண்ணிக்கலாம் இப்ப அந்த குட்டியோட அந்த முயலோட குட்டிகள்லாம் இருக்கா ஆ இருக்குது இருக்குது அந்த வகையான முயலுக்கு வந்து சின்ன வயசுல கூட நல்லா அழகா தெரியுது அந்த கண்ணை சுத்தி இருக்கிற கருப்பு எல்லாமே அப்ப வந்து சின்ன வயசுல இருந்தே அதோட வகைகள் வந்து நம்ம ஆமா கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த முயல் பெரிய முயல தூக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு ஆனா சின்ன முயல்னா ரொம்ப அழகா இருக்கு ஒரு கை அளவுதான் இருக்கு கொஞ்சம் கரெக்டா 35 டேஸ்ல அவங்க தாயிட்ட இருந்து நான் பிரிச்சிடுவேன் ஓ 35 நாள் வரைக்கும் வந்து தாய்ப்பால் குடிக்கலாம் ஆமா இலையும் இலையும் சாப்பிடலாம் அவங்க கூட தாயோட சேர்ந்து தண்ணி குடிக்கிறது எல்லாமே கத்துப்பாங்க அந்த ஒரு 40 டேஸ் போகுது அதுக்கு மேக்ஸிமம் அந்த டேஸ்ல நான் தனியா எடுத்துறேன் அந்த 40 நாளுக்குள்ள அவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு கத்துப்பாங்க இப்போ வந்து எல்லா செல்ல பிராணிகளுக்குமே வந்து இப்போ உடம்பு சரியில்லைனா ஒவ்வொரு மாதிரியா வந்து அவங்க காட்டுவாங்களே எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைனா அவங்க ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயங்கள் காட்டுவாங்க இப்போ முயல்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்வாங்க நம்ம ஃபீட் போடும்போது கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் நம்ம ஃபீட் போட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு அடி போகக்கூடாது நம்ம ஒரு ஃபீடை எல்லாத்துக்கும் போட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு ஒரு செக்கப் பண்ணிக்கணும் அது உடம்பு சரியில்லைன்னு சொன்னிங்கன்னா அது வந்து நம்ம போடுற ஃபீடை சாப்பிடாது அப்போது அதுக்கு ஏதோ நம்ம தொட்டு பார்த்தாலும் தெரியும் ஃபீவர் இருந்துச்சுன்னா தெரியும் தும்மல் வந்துச்சுன்னா சளி இருந்தாலும் அதுக்கு தும்மல் வரும் நம்ம மனுஷங்க என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே நம்ம அதுவும் பண்ணோம் நம்ம அதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபீடு போட்டால் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு போகக்கூடாது அது என்ன பண்ணுது எது பண்ணுது நம்ம கவனிச்சுட்டே இருந்தோம்னா சிலது க்ளூஸ் மோஷன் போச்சுன்னா அதோட வேஸ்ட் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எந்த முயல் வேஸ்ட்டு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம அதை கவனிச்சாலே போதும் அதுக்கு என்ன டிசிஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து அதிகபட்சம் முயல்கெல்லாம் எதனால வந்து உடம்பு சரியாமல் போகும் நம்ம ஃபீட் மாற்றும் போது மேக்ஸிமம் அந்த மாதிரி போகும் அதாவது க்ளீன் இல்லாத அந்த கோஸ்தில் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணாமலே சில பேர் போட்டுருவாங்க அந்த மாதிரி இதுக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி போகும் நம்ம ஃபீட் நம்ம க்ளீனாக போட்டு அது கரெக்ட் டைமுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணாலே அதுக்கு மேக்ஸிமம் டிசீஸே வராது எல்லாருமே வந்து சும்மா சொல்லுவாங்க முயல் மாதிரி பல் இருக்கு முயல் மாதிரி பல் இருக்கு ஏன்னா வந்து டக்குன்னு கடிச்சிரும் அப்படிலாம் எல்லாருக்குமே பயம் இருக்கும் வந்து இது எவ்வளோ அழகாக இருந்தாலும் வந்து தூக்கும் போது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் கடிச்சிரும் அப்படின்னு கீறதை விட கடிச்சிரும்ன்ற பயம் தான் இருக்கும் முயலில் அப்படின்னு முயல் வந்து கடிக்குமா இல்லை நான் ஒரு 3 இயர்ஸாக வளர்த்துட்டு இருக்கேன் என்னை எந்த மயிலுமே கடிச்சது இல்லை மேக்ஸிமம் நான் எல்லாமே அதை பெட்டாக நம்ம பழகும் போது நம்மளை அதை ஹர்ட் பண்ணவே செய்யாது நான் 2 முயல் வளர்த்தேன் ஆனால் அந்த 2 முயலுமே என்னை கடிச்சிருக்கு அதனாலேயே இப்போ தூக்கம் எல்லாம் கொஞ்சம் எனக்கு பயமாகவே இருந்தது கடிச்சிருக்கும் நம்ம அதுக்கிட்ட கொஞ்சம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போனா தான் நம்ம அதை ஃப்ரெண்ட்லியாக நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அந்த முயல் மட்டும் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும் உணவுலேருந்து அவங்க கூட விளையாடுறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்தா தான் அவங்க கூட வந்து நம்மளால கண்டே பிடிக்க முடியும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சா இல்லை சந்தோஷமாக தான் இருக்காங்களா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட வந்து முயல் பத்தி நிறைய விஷயங்கள் நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்பவே நன்றி முயல்களை பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பான விஷயங்கள் வந்து நம்ம நண்பன் நிகழ்ச்சி மூலமா பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என் கையில் வந்து அதை விட ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமா முயல்னாலே அழகு அதுலேயும் வந்து முயல் குட்டிகள் வந்து ரொம்ப ரொம்ப அழகு எவ்வளோ குட்டியாக இருக்காங்கன்னு பாருங்க வெறும் 1 வாரம் மட்டும்தான் ஆயிருக்கு இவங்க பிறந்து இவங்களுமே வந்து அந்த இங்கிலீஷ் பாட்டர் அப்படின்னு சொல்ற வகை தான் Thank you.
இங்க வந்து ஒரு 8 குட்டிகள் இருக்காங்க எல்லாரும் வந்து நல்ல சுறுசுறுப்பா ஆடிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த இங்கிலீஷ் பாட்டர் அப்படிங்கற வகையான முயல் தான் நீங்களே கண்டுபிடிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிரும் ஏனா காதுகள் வந்து கருப்பா இருக்கும் அதே மாதிரி கண்ணை சுத்தி வந்து கருப்பா இருக்கும் நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் போய் போட நாய்கள் பூனைகள் மட்டும் செல்ல பிராணிகள் இல்ல முயல்களும் செல்ல பிராணிகள்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கு அப்புறம் வளர்க்க கூட ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு அழகழகான வகை வகையான முயல்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம் நிகழ்ச்சி மூலியமா முயல்களை சந்திச்சு அதோட சிறப்பெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு இது வந்து ஒரு புதிய அனுபவம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து எப்பயுமே வந்து குறிப்பா நம்ம செல்ல பிராணிகள்னு சொன்னோட நாய்கள் பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா அதிகபட்சம் வந்து எல்லாருமே வந்து நாய்கள் தான் வளர்ப்பாங்க ஆனா வந்து முயல் கூட வந்து ஒரு செல்ல பிராணிகள் தான் இந்த மாதிரி செல்ல பிராணிகள் வளர்க்கறதுக்கு இடம் முக்கியமே கிடையாது வெறும் அன்பு மட்டும்தான் முக்கியம்ன்றதை வந்து இந்த முயல்கள் வளர்க்கறதுலயும் சரி இந்த முயல்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே போல ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது பூஜா